வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஐயனார் திடலில் நடைபெற்ற திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 3 மாதத்தில் தேர்தலை சந்திக்க உள்ளோம் என்றும் வரும் தேர்தலில் திமுக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். முதலமைச்சர் பழனிசாமி எப்படி முதல்வரானார் என்ற உண்மை மக்கள் அனைவருக்கும் தெரியும் என்று கூறிய மு க ஸ்டாலின், பெங்களூருவில் இருந்து ஒருவர் கிளம்பிவிட்டார், இனி தமிழகத்தில் நடக்க வேண்டியது நடக்கும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக அவர் எப்படி முதலமைச்சரானார் என்று சொன்னால் அவருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்துடும். ஆனால் தவழ்ந்து வந்தது உண்மையா இல்லையா, அதுதான் என்னுடைய கேள்வி. அதை வாட்ஸ்அப்பில் எல்லாரும் பார்த்தாங்களா இல்லையா, அதுதான் என்னுடைய கேள்வி. அது இல்லைன்னு மறுக்கட்டும், நான் அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். ஆக அப்படி தவழ்ந்து போய் நீ முதலமைச்சராக போய் உட்கார்ந்துருக்கிற, ஆனால் வெக்கம் இல்லாமல் இன்றைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, பெங்களூர்ல இருந்து புறப்பட்டாச்சு, டிவியில பார்த்துட்டு தான் வரேன். அது கொடியோட போட்டுக்கிட்டு பறந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, கொடியை போட்டுக்கிட்டு பறந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க என்ன நடக்க போதோ தெரியல, ஆனா நடக்க வேண்டியது நடக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது.